நீங்க எந்த பிசினஸ் இருந்தாலும் இந்த நாலு விஷயம் ஞாபகம் வச்சிருக்கணும். பேசிக்கா நாலு விஷயம் ஞாபகம் வச்சிருக்கணும். நம்பர் ஒன், உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறது முக்கியம், சரியா? நாலு இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நான் இந்த ஸ்கூல் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் தலை விரிச்சு அதில் 2 ரூபா 3 ரூபா பொம்மை முட்டாய் குச்சி முட்டாய் இதெல்லாம் வச்சு ஒருத்தன் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அது மொத்த டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 400 ரூபா தான் இருக்கும். ஸோ அப்பமே இவர் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இவருக்கு தெரியல அப்படின்னு ஏன் என்ன அதே பிசினஸ் கோச்சிங் விஷயமா தான் அந்த முடிய பார்க்கும் இல்லையா. ரோட்ல தெருவில் வித்துட்டு சரி, கடையை பார்த்தாலும் சரி, பெரிய டர்ன் ஓவர் பண்ணாலும் சரி, எதை பார்த்தாலும் எனக்கு என் கண்ணா என்ன என்னெல்லாம் அது பிசினஸ் கோச்சிங் மாதிரி தான் நான் பார்ப்பேன். இவர் என்ன டர்ன் ஓவர் பண்ணுவார், ஏன்னா மொத்த சாக்கில் பயிலாடினா 200 ரூபா 300 ரூபாய்க்கு மேலே தேராது அவரோட எல்லா சமம் கேட்டா. இது இதை விற்று இதில் மார்ஜின் சம்பாதிச்சு இவர் என்ன பண்ணுவார் அப்படின் போது தெரியாது அவருக்கு. அவர் ஏதோ சரி ஏதோ விற்றா போனோம்னு இருக்கார். ஸோ முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் கம்பெனியோட ரெவன்யூ என்ன மாதிரி வருது அது பார்க்கணும். இன்னொரு விஷயம் ரெவன்யூ பற்றி பேசுவாங்க. ரெவன்யூ வந்து ப்ராஃபிட் கிடையாது, ஏன்னா ரெவன்யூ வந்து உங்களோட டர்ன் ஓவர். நீங்கள் 1000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு வரீங்க, 1000 ரூபாய்க்கு சரக்கு கொடுக்குங்க, அவ்வளோதான். ஆனால் உங்கள் கையில் எவ்வளோ நினச்சி அது வேறு, நம்ம அடுத்தது பார்ப்போம். பட் ரெவன்யூ உங்களோட டர்ன் ஓவர் பொறுத்து. இப்போ 400 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கி சேல் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு என்ன வரப்போகுது உங்களுக்கு, சரியா? ஸோ ரெவன்யூ என்ன மாதிரி டர்ன் ஓவர் நீங்கள் பண்ணுறீங்க அது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்துட்டு ப்ராஃபிட். இது எல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஃபிட் என்ன மாதிரி நீங்கள் கையில் வைக்கீங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா. நீங்கள் 4 கோடி 5 கோடி பிஸ்னஸ் பண்ணி அது எல்லாம் வந்ததும் போனதும் கரெக்டாக இருக்குது, கையில் ஒன்றுமே நிற்கல அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இருக்குது இல்லையா. ஸோ முதல்ல எவ்வளோ டர்ன் ஓவர் அதை பார்க்கணும், ரெண்டாவது வந்துட்டு உங்களோட எவ்வளோ ப்ராஃபிட் நிற்குது அப்படின்னு பார்க்கணும், மூணாவது வந்து கேஷ் ஃப்ளோ. ஒவ்வொரு பிஸ்னஸில் வந்து கேஷ் ஃப்ளோ பார்க்குறது ரொம்ப முக்கியம். கேஷ் ஃப்ளோ அப்படின்னா பணம் வரத்து போக்கு இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து கடையில் உள்ள பொருளை வந்து குறைச்சி போகிறாங்க, எதுக்கு அப்படின்னா கேஷ் ஃப்ளோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கையில் பணம் ரொட்டேட் வரணும் இல்லையா அதனால. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பிஸ்னஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது மூணாவது வந்து உங்களோட கேஷ் ஃப்ளோ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, கேஷ் ஃப்ளோவில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது டீட்டெயிலாக, அது நம்ம அப்புறம் பேசுவோம், வேறு தனியான வீட்டில் பேசுவோம். பட் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பாருங்க. இல்லட்டா சில சேல்ஸ்லாம் ஒரு சேல் 2 சேல் ஆகும், அந்த பிஸ்னஸ் வரதுக்கே 2 மாதம் ஆயிரும். இப்போ சில ரியல் எஸ்டேட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்லாம் மாதம் ஃபுல்லாக அழைவாங்க, அப்புறம் அது எப்போ நடக்கோ அது எப்போ டீல் ஆகுதோ அதுக்கப்புறம் அவன் டிரான்சாக்ஷன்லாம் முடிஞ்சு அப்புறம் கமிஷன் வாங்கி சில டீல்லாம் ஆகுது நேரம். ஸோ உங்கள் பிஸ்னஸ் என்ன மாதிரியான பிஸ்னஸ், ஓகே கேஷ் ஃப்ளோ இருக்கா, 2 மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் வரும் அப்பா அப்படின்னு உட்காந்துருவாங்க. ஸோ அந்த அதுதான் கேஷ் ஃப்ளோ. ஸோ அது இருக்கான்னு பாருங்க. கடைசியாக உங்கள் பிஸ்னஸில் மெயினாக பார்க்க வேண்டியது வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ். எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம், எவ்வளோ என்ன பண்ணுறோம், ஆனால் உங்கள் எக்ஸ்பென்சஸ் எப்படி பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருமே எனக்கு நிறைய பணம் சம்பாதிங்க சார், நிறைய பணம் சம்பாதிங்க சார், நிறைய பணம் சம்பாதிக்கணும், மவனே நீ எங்கே செலவழிக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். நீ கோடி கோடியாக சம்பாதிச்சு 1 கோடி சம்பாதிச்சு 1.5 கோடி நீ செல் பண்ணனா 25 லட்சம் நீ நட்டத்தில் தான் கேட்போம். இதை விஷயத்த யாரும் மறந்துடுவாங்க. எல்லாரும் பிசினஸ் கோச்சிங் பண்ணுவாங்க, ட்ரைனிங் பண்ணுவாங்க, எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் முதல்ல வந்து மவனே நீ எங்கே செலவழிக்கிறதுனு போல சொல்லு, உன் கடை என்னன்னு சொல்லு, மாதம் மாதம் எவ்வளோ வட்டி கட்டுத, என்ன வேணும் எல்லாம் கேட்டுட்டு தான் நான் சம்பாதிக்க பற்றி யோசிப்பேன். ஏன்னா அங்கே வர்றது இப்போ எப்படி ஒரு 50,000 சம்பாதிச்சோம், அங்கே 1 லட்சம் கடத்த வச்சிருப்பான், வட்டி கட்டிட்டு அதை கட்டிட்டு அங்கே பாடுபட்டு இருப்பான். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த 4 விஷயத்த ரொம்ப கரெக்டாக செக் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கிறான்னு அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெவன்யூ, ரெண்டாவது வந்து உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ நிற்கு அது ரொம்ப முக்கியம், எத்தனை குரோர் டென்ஷன் பண்ணீங்கள உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ உங்கள் கையில் எவ்வளோ நிற்கு அந்த பணம், செலவு கிளவு சம்பளங்கள் எல்லாம் போக எவ்வளோ நிற்கு அது முக்கியம். முன்னாவது வந்து கேஷ் ஃப்ளோ, உங்கள் பண்ணுற பிஸ்னஸில் எப்படி கேஷ் ஃப்ளோ வருது. நான் சொல்கிறது வந்து குறைய கேஷ் ஃப்ளோ வந்துன்னா தப்புன்னு சொல்ல வரல, பட் அதை நீங்கள் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதை சொல்ல வரேன். கடைசியாக உங்களோட எக்ஸ்பென்சஸ், இது இல்லாமல் ஒரு நாள் பணம் சம்பாதிப்பேன் வெறும் எக்ஸஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் போகாதீங்க. இந்த 4 விஷயத்தை நான் வாங்கி